உலகத்துல நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். அப்படி தற்செயலாக எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சிலரோட வாழ்க்கையவே தலைகீழா மாற்றி இருக்கு. அப்படி எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பத்தி தான் இந்த வீடியோவுல பேச போறோம். வாங்க பார்க்கலாம். முன்னாடி கோமல டியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அடுத்த வீடியோஸை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு பார்க்க முடியும். கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இந்த லிஸ்ட்ல முதல்ல நாங்க பார்க்க போறது சைமா ஹுசைன். பாலிவுட் ஸ்டாரான ஷாருக் கான் தனது ரைஸ் படத்தின் ப்ரமோஷன்ஸ்க்காக புனேயில் உள்ள பிரபலமான மோலுக்கு அன்னைக்கும் போயிருந்தாரு. அங்க சிம்பியோசிஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் மாணவர்களோட நிறைய செல்ஃபி எடுத்து கொண்டாரு. அதுல குறிப்பிட்ட செல்ஃபி ஒன்னு சமூக வலைதளங்கள்ல மிகவும் பிரபலியமா வந்துச்சு. அந்த செல்ஃபி ஷாருக் கான் இருந்ததுனால பிரபலியமாகல. அவர் எடுத்த அந்த செல்ஃபில சைமா ஹுசைன் சொல்ற ஒரு அழகான பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணின் ஒருவித அழகு பார்ப்பவர்களை ஈர்த்தது. அதனாலதான் அந்த புகைப்படம் பிரபலியமாச்சு. இந்த போட்டோ வைரலாக ஆரம்பிச்சவுடன் சைமா ஹுசைனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனா சைமா ஹுசைன் தனக்கு நடிக்கிறதுல ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நாங்க பார்க்க போறது ஆப்கான் கேர்ள்னு அழைக்கப்படுகிற சர்பத் குலாவை பற்றி. 1984 பாகிஸ்தான் அகதி முகாமில் வைத்து சர்பத் குலா என்ற பெண்ணின் புகைப்படத்தை ஸ்டீவ் மெக்கரி எடுத்தார். தலையில் சிவப்பு துண்டு, கமராவை பயத்துடன் பார்ப்பது போல ஒருவித அழகு அந்த புகைப்படத்தில் இருந்துச்சு. அவளுடைய பச்சை கண்கள் அடிக்கடி வர்ணனைக்கு உள்ளாக்கப்பட்டது. 1985 ஜூன் மாதம் நேஷனல் ஜியோகிராபி அட்டை படத்தில் குலாவின் படம் போடப்பட்டது. அதன் பிறகுதான் குலா பிரபல்யமானார். பலரோட ஆதரவையும் பெற்றார். அதன் பிறகு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பல சலுகைகளையும் பெற்றார். இப்போது குலாவிற்கு 46 வயது. ஒரு என்ஜிஓவால் வழங்கப்பட்ட பெரிய வீடொன்றில் வசித்து வருகிறார். இவை அனைத்தும் அன்று எதேச்சியாக எடுத்த அந்த புகைப்படத்தின் மூலமாகத்தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு டீ மாஸ்டரை பத்தி. பாகிஸ்தான்ல ரோட்ல உள்ள சின்ன டீ கடையில டீ மாஸ்டரா வேலை செய்து கொண்டு இருக்கும் போது ஜெவைர் அலி என்பவர் அர்ஷாத் கானை போட்டோ எடுத்தார். அந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல மிக பிரபலியமாச்சு. இப்போ அர்ஷாத் கான் ஒரு மோடல். அர்ஷாத் கானோட வாழ்க்கை டீ கடையிலேயே போயிருக்கும். ஜெவைர் அலி என்பவர் அந்த போட்டோவை எடுக்காம இருந்திருந்தார். ஒரு புகைப்படத்தினால தங்களோட வாழ்க்கை இப்படி மாறும்னு இவங்க யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம எல்லோரோட வாழ்க்கையும் அப்படித்தான். எந்த நொடியில எது வேணாலும் நடக்கலாம். நல்லது நினைச்சா நல்லது கட்டாயம் நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை.